फ्रेंड्स वेलकम टू अलास्का तमिल इनके नंब इत वीडियो और सूपरान और सूप रेसीपी पाकपर सो अद ना कुछ पूंड उरी इतमी तटी वचर रे वर मिग वो एचर अत पाती सईज तक कट पड़ी वचर कुछ कोल मिगु जीरकों मल तूल और रे टेबल स्पून अल्वक अ पउडर पड़ी वचर इत पाती इत व इंडिया फ्रीज पड़ता अभी उ पाती केजी अल्वक ना इरावे क्लीन पड़ी वचर पर मल तूल इत वीटल वो रेडी पड़े पउडर ना फ्रीय टाइम वो मिग सीरक वरुतमी ना पउडर पड़ी वचपे इतमी पड़े सीक्रम रसमो इला सूप ना रेडी पड़ी पे सीक्रम अत पाती तूल एचर இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நான் வந்து புளி ஊற வச்சிருக்கேன் குக்கிங் ஆயில் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதாங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு நான் எதுவும் ஆட் பண்ணல ஜஸ்ட் தக்காளி மட்டும்தான் அடுத்து பாத்தீங்கன்னா கோகனட்டையும் இது மாதிரி நம்ம வந்து தேங்காய் பாலுக்காக இத நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் சோ பாருங்க கடாய் வச்சாச்சு கடாய் சூடான பிறகு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியாச்சு அது கூட பாத்தீங்கன்னா வரமிளகாய் ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணியாச்சு சோ நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சு வரட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வரட்டும் सो இந்த எரா சூப் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு குயிக்கா பண்ணிடலாம் சோ இது வந்து சின்ன பசங்களுக்கோ இல்ல வீட்ல எல்லாருக்குமே இது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்க வந்து எரா குழம்புக்கு பதிலா இந்த மாதிரி எரா சூப் வச்சு கொடுத்தீங்கனா ஒரு டிஃபரண்டா இருக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க போட்டாச்சு சோ இது நல்ல எண்ணெயிலே கொஞ்ச நாளா பொரிஞ்சு வரட்டும் அடுத்து பாத்தீங்கனா மிளகு சீரகம் மல்லி தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் சோ அதைய ஆட் பண்ணியாச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி பேஸ்ட் சோ நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதைய ஆட் பண்ணி நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் சோ எல்லா மசாலாவும் கலந்து விட்டுக்கலாம் சோ மிளகு சீரகம் வந்து நம்ம ரொம்ப எண்ணெயில வதக்க தேவையில்லை சோ ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரை பண்ணி தான் நம்ம பொடி பண்ணியிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ண எரா ஆட் பண்ணிக்கிறோம் சோ இதனே இதையும் நல்லா mix பண்ணி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் எரா வந்து வெந்து வரட்டும் இந்த எரா சூப்பும் வந்து சளிக்கோ இல்ல இரும்புக்கோ ரொம்பவும் சூப்பரான ரெமிடி வந்து இது வீட்ல கண்டிப்பா இத செஞ்சு பாருங்க அடுத்தா பையும் புளி கரச்சில எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க நல்லா வதங்கலாம் எண்ணெயிலே நல்லா எரா வதங்கி வருது இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா பெருங்காய தூள் ஆட் பண்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் அந்த மல்லி சீரகம் மிளகு எல்லாம் அந்த பவுடர் ஸ்மெல் சூப்பரா வருது அந்த எரா கூட mix ஆகி சோ இந்த மாதிரி நல்லா நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தழை ஆட் பண்றேன் இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் நல்லா அந்த இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நான் புளி கரைச்சல் ஆட் பண்றேன் சோ இதையும் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு இல்ல காரம் பத்தல ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இந்த சூப் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் அப்போ தான் எறாவும் நல்லா வெந்து வரும் அதில் இருக்கிற சார் எல்லாம் இறங்கும் ஸோ இது மாதிரி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் பாருங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க சேர்த்தாச்சு ஸோ இது கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்
அந்த சூட்லேயே வந்து அந்த தேங்காய்பால் நல்லா குக் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஒரு குயிக்கான சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வேறு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா இறலாம் நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இறா சூப்பு. ஸோ ஐ ஹோப் வந்து இந்த உங்கள் வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.